நண்பர்களே வணக்கம். நம்முடைய நேயர் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ரொம்ப நம்ம சேனல்ல வந்து நல்லா ப்ரோமோட் பண்ணணும் நினைக்கிறவங்க அவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது மெனோபாசல் டிப்ரெஷன், அதாவது மாதவிடாய் நிற்கும் காலத்தில் ஏற்படுகின்ற மன அழுத்தம், அதுக்கு வந்து என்ன பண்ணு கேட்டாங்க. ஸோ பெண்கள் என்ற பிறவியோ பார்த்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்த ஒரு பிறவி. என்ன கடிகள் சொன்னால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ பெண்கள் வளையல பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள், உடல் ரீதியாக மன ரீதியாக மாற்றங்கள் இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் வந்து மெச்சூரிட்டி வந்து நல்ல மெச்சூரிட்டி லெவல், உடல் அளவில் மன அளவில் வந்து மெச்சூரிட்டி வந்து சீக்கிரமே நடந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பருவம் அடைதல், அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அப்புறம் திருமணம் ஆகுதல், அப்புறம் தாய் தாய்மை அடைதல், இப்படி இப்படி பார்த்து பல பல பரிணாமங்களை கடந்து சொல்றது தான் அந்த தாய்மை. அவங்களுக்கு வந்து அந்த 45-46 50 வயசு பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த மெனோபாசல் நேரம்னு சொல்றது, அதாவது மெனோபாசல் சொன்னால் மாதவிடாய் நின்று போயிடும். அப்போ வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும். அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வர்றதுனால அதாவது நம்ம ஹார்மோன்ஸ் சொல்றப்ப வந்து ஈஸ்ட்ரோஜன் சுரக்கிறது வந்து குறைஞ்சி போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மன ரீதியாக உடல் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்கும். அப்போ கவலைகள் வரும் ஒன்று. ஸோ இந்த இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்னொன்று என்ன காரணம் சொன்னீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து நம்முடைய குழந்தைங்க வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு வெளில போகிற நேரம், அது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மருமக வர்ற நேரம். இதில் ஒரு மருமக வரையில் பார்த்தீங்கன்னா மருமகளை வந்து நிறைய பையன் கொஞ்சிறதுனால கொஞ்சம் டிப்ரெஷன் வரும். அந்த டிப்ரெஷன்லேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை எந்த பண்ண சொன்னால் இந்த தாய்மை அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லையா. இந்த மெனோபாசல் டிப்ரெஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களை என்கேஜ் பண்ணிக்கிறீங்க. நிறைய இங்கே கோயிலுக்கு போகலாம், உங்களுக்கு அந்த கிளப்புக்கு லேடிஸ் கிளப்புக்கு போகலாம், நிறைய இதில் வந்து ஈடுபடலாம், நிறைய சேவை இதில் பேசி ஈடுபடலாம். அது மாதிரி நீங்கள் வந்து உங்களை வந்து பயன்படுத்திக்கணும். அது இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அக்குப்ரெஷர் பாயிண்ட் சொல்ல போகிறேன். அந்த சமயத்தில் உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கும், ஒரு மாதிரியாக பிபி இருக்கும், அதிகமாக இருக்கும், படபடப்பு அதிகமாக இருக்கும், இது மாதிரியாக இருக்கும், எரிச்சல் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மதுரையான்னு சொன்னால் அவங்க வந்து கோவப்படுவாங்க, சிதம்பரமாங்கிற எரிச்சல் அடைப்பார்கள் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது மதுரை என்று சொன்னால் மதுரை என்னன்னு மதுரை மீனாட்சி ஆள்ற இடம், அதனால மீனாட்சி ஆள்ற வீடாக இருந்தால் என்ன ஆகணும், அவங்க கோபம் அதிகமாக வரும். சிதம்பரமாக சொன்னால் ரொம்ப கவலைப்படுவாங்க, ஒரிசப்படுவாங்க. இப்போ அதிலிருந்து அவங்களை அவங்களை எப்படி நம்ம வந்து நீங்களே உங்களை தயார்படுத்த மனரீதியாக முதல்ல தயார்படுத்திக்கிறீங்க. இது வந்து இயற்கை, இயற்கையுடைய நீதி, இயற்கையோடு நம்ம ஒத்துப்போகணும்னு நினச்சிருங்க. இது தவிர்க்க முடியாத ஒன்று, மெனோபாஸ் என்ன தவிர்க்க முடியாத ஒன்று. அதனால நீங்கள் அதை வந்து நீங்கள் மனரீதியாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அழுத்தம் கொடுக்குறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டை விரலிருந்து ரெண்டு விரல் மேலே இந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்துக்கணும். அடுத்து வந்து இந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்துக்கணும். இந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்துக்கணும். இந்த கட்டை சிறுவர்களுக்குள்ளே நேராக இந்த சிறுவர்கள் உள்புறம் இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து இங்கே அழுத்தம் கொடுத்துக்கணும். இது ரெண்டு புள்ளிலையும் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சுண்டு விரலில் இது மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கணும். அடுத்து வந்து உச்சந்தலையில் மெதுவாக அப்படி நீங்கள் தாளாட்டுற மாதிரி, நீங்கள் தாளாட்டி உங்களுக்கு பழக்கம் இல்லையா, நிறைய பேர் நீங்கள் தாளாட்டி தான் தூங்க வச்சுருக்கீங்க. அப்போ இது மாதிரி உங்களுக்கே நீங்கள் தாளாட்டிக்கிறோம், மெதுவாக 108 மணி மெதுவாக தட்டிக்கணும். இதுமாதிரி தட்டிக்கிறது நல்லா தூக்கம் வரும், ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க, நீங்கள் வந்து அந்த மெனோபாஸ் கவலையெல்லாம் மாறி போயிடும். இது மாதிரி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம்.